எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வியூவர்ஸ் கேட்றாங்கங்க ஒரு சப்பாத்திக்கு ஒரு குருமா வெச்சு காட்டுங்கன்னு அதுதாங்க நான் இன்னைக்கு செய்ய போறேன் சூப்பரா இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு அடிபுடியா இருக்குங்க இது வந்து எங்க அம்மாவோட டிஷ்ங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூரி சப்பாத்தி போட்டா எங்க அம்மா வந்து இந்த குருமா தாங்க செய்வாங்க செம்மயா இருக்கும் ஓல்ட் இஸ் கோல்ட் இல்லீங்களா இந்த குருமாவை நான் செஞ்சு காமிச்சி உங்களுக்கு எல்லாம் அசத்த போறேன் பாருங்க ஓகே உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன் பார்க்கலாங்களா உருளைக்கிழங்கு குருமா நம்ம செய்யறன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்ப நான் காட்ட போறேங்க பாருங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயங்க ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த குருமாக்கு தேவையான உருளைக்கிழங்க இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து நான் என்ன வேணும்னு காட்டுறேன் ஒரு ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு இது பட்டை கிராம்பு வந்து ஒரு கிராம் கிராம்பு ரெண்டும் பட்டை ரெண்டுங்க அது அதிகமாக போடாதீங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் எவ்வளோ பொருள் நீங்கள் செஞ்சாலும் இந்த சோம்பும் பட்டை கிராம்பு மட்டும் ரொம்ப குறைச்சி போடுங்க டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதை இப்போ எப்படி அரைச்சி இதை எப்படி தாளிக்கிறது நான் காட்டுறேன் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ எப்படி தாளிச்சு இதை குருமாவில் ஊற்றலான்றதை நான் காட்டுறேன் ஓகேங்களா பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகுங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பாருங்க கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் இந்த வெங்காயம் போட போகிறோம் இந்த ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் போட்டுட்டு அப்படியே பச்சை மிளகாய் போட்டுருங்க அதோட வந்து கருவேப்பிலை போட்டுருங்க இதுக்கு வந்து காரமே இந்த குருமாவுக்கு வந்து பச்சை மிளகாய் தாங்க நம்ம மிளகாத்தூளோ வேறு எதுவும் போட போகிறதில்ல அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் அதிகமாகவே போடுங்க நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எப்படி தக்காளி போடுறதுன்னு சொல்கிறேங்க இப்போ வந்து இது இந்த இந்த குருமாவை வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எதோ எதில் வேணும்னாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த குருமாவை செஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் டிஃபன் இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டுட்டு மிச்ச குருமாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் வந்து சப்பாத்தி போட்டு சப்பாத்தியோ பூரியோ போட்டு இந்த குருமாவை நீங்கள் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இது ஃபோரிங் ஒன் மாதிரி இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ இது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை போடுறோம் ஓகேங்க பாருங்க இந்த இந்த குருமாக்கு தேவையான உப்பு நான் போட போகிறேன் அப்படியே கொஞ்சம் போடுறேன் இப்போ இதோடையே நம்ம இந்த வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இது உருளைக்கிழங்கு இதையும் இதிலேயே போட்டுட போகிறேன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு ஆயிருக்கு நம்ம போட்ட மஞ்சத்தூளெலாம் இப்போ வந்து இதில் நம்ம இந்த தேங்காய் சொன்னோம் இல்லைங்களா இதில் என்னென்ன மசால் போடணுன்னு அதை வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான குருமா இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மசால் கழுவுன தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது குருமா இல்லைங்களா அதனால் ரொம்ப கெட்டியாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கடைசி லெவலு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு குருமா சப்பாத்தி பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் இப்போ இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஒரு பூரிக்கும் சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நான் ஒரு குருமா பண்ணியிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு ஒரு குருமா உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி பூரிக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் ஐகானை டச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்